டொயோட்டா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆக்சுவலான ரக்கட் மற்றும் ரிலேபிளான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இனோவா கிறிஸ்டா மற்றும் டொயோட்டா ஃபார்ச்சுனர் தான் சொல்ல முடியும். கரண்டா அவங்க விற்பனை செஞ்சிட்டு இருக்கிற ஹை ரைடர், கிளான்ஸா, ரூமியான் போன்ற கார்கள் மாருதி சுசுகியோட கொலாபரேஷன்ல உருவான கார்கள். அண்ட் மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஸ்கார்பியோ அண்ட் தார் போன்ற கார்கள் ரகடான எஸ்யூவி ஸ்பேஸ்ல எக்கச்சக்கமா விற்பனை ஆகுது. டொயோடா மாதிரி ஒரு குளோபல் பிராண்ட் இந்த எஸ்யூவி ஸ்பேஸ்ல இந்தியால கம்பீட் பண்ணும் அப்படின்னா எந்த விதமான ப்ராடக்டும் கிடையாது. சோ இந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காக அஃபோர்டபுளான எஸ்யூவி, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர் மற்றும் ஃபார்ச்சுனருக்கு நடுவுல பிளேஸ் பண்றதுக்காக டொயோடா நிறுவனம் புதுசா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்கார்பியோ என் தார் ராக்ஸ் எஸ்யூவி 7 போன்ற கார்களோட டைரக்டா கம்பீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோட்ஸ் ஏர்லி ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த கார் புதிய டொயோடாவோட IME பிளாட்ஃபார்ம்ல உருவாக போகுது. இது ஏற்கனவே ஹைலக்ஸ், ஃபார்ச்சுனர் மற்றும் இனோவா கிறிஸ்டாவை பேஸ் பண்ணதுதான் அப்படின்னாலும் லேடர் ஆன் ஃப்ரேம் சேசி இல்லாம மோனோகாக் பிளாட்ஃபார்ம்ல வடிவமைக்கிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய எஸ்யூவி ரகடான பாக்ஸி ஸ்டைலிங் மற்றும் ஃபார்ச்சுனர் போன்ற ஹை ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா டொயோடாவோட புதிய FJ க்ரூசர் இந்த டைமென்ஷன்ல தாய்லாந்து போன்ற மார்க்கெட்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸியான டிசைன்ல தான் இந்த கார் இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிளியரா தெரியுது. அண்ட் டொயோடாவோட பவர் ட்ரெயின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸை எப்போவே கைவிட்டுட்டாங்க. பெட்ரோல் ஹைபிரிட் இன்ஜின், அதாவது இனோவா ஹை கிராஸ் போன்ற கார்களில் வர மாதிரி 2 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுப்பாங்க. இது ஹைபிரிட் மற்றும் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மினி ஃபார்ச்சுனர் 2 and 3 சீட்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ்லயும் அவைலபிளா இருக்கும். பெரிய டச்ன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், அப்கிரேட் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸ், இன்ஃபேக்ட் ஸ்கார்பியோ அண்ட் தார் ராக்ஸ் போன்ற கார்களோட பிரீமியம் ஃபீலை கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் 20 lakh rupees 25 lakh rupees பிரைஸ் பிராக்கெட்ல டார்கெட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டா இனோவா கிறிஸ்டா போன்ற கார்களுக்கு எஸ்யூவி ஆல்டர்னேட்டிவா இந்த கார் அமையும். மேலும் கரண்டா ஃபார்ச்சுனரோட பிரைஸ் எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆகி 50 lakh rupees மேல போன காரணத்தினால இந்த ஸ்பேஸ டொயோடா நிறுவனம் ஆக்குபை பண்ண நினைக்கிறாங்க. லான்ச் டைம்ல என்ன பொறுத்த வரைக்கும் 2024 இறுதியில இந்த காரோட அன்வீலிங் இருக்கும். தாய்லாந்து போன்ற மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவுரங்காபாத்ல இருக்கிற மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டியில இந்த புதிய கார் உருவாக போறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸா இந்த கார் ஸ்கார்பியோ என் மற்றும் மஹிந்திரா தார் போன்ற கார்கள் ஆல்ரெடி டாப் மாடல்ஸ் 20 lakh rupees மேல விற்பனை ஆகுது. பட் டொயோடா போன்ற ஒரு ரிலேபிள் மற்றும் ரக்கட் எஸ்யூவிக்கு குளோபல் லெவல்ல பாப்புலரா இருக்கிற பிராண்ட் இது மாதிரி ஒரு எஸ்யூவியை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் கிடைக்கும். புதிய மினி ஃபார்ச்சுனர் எஸ்யூவியோட லான்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.